எந்த மருத்துவத்தை பார்க்கலாம், எந்த மருத்துவ முறையை பார்க்கலாம்ங்கிற கேள்வி நமக்குள்ள எழ ஆரம்பிச்சிருது. மூச்சு விட கூட முடியாம வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மருந்து கொடுத்து நம்ம சரி பண்ணியிருக்கோம். மருந்து சாப்பிட்டு தான் ஆகணுமா, மருந்து சாப்பிடாம சரி பண்ண முடியாதுங்கிற கேள்வியும் இருந்துட்டு இருக்கு. வணக்கம், நான் டாக்டர் பிரசன்னா குமார். பிரார்த்தனா ஆயுர்வேத ஹெல்த் சென்டர் யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சூழல் யாருமே மருந்து மாத்திரை இல்லாமல் வாழ முடியாத லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். எல்லாத்துக்கும் டேப்லெட்ஸ், எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு விதமான மருந்து, எல்லாத்துக்கும் ஒரு பயம். முன்னாடி காலத்தில் அப்படி இல்லையே, நம்ம இப்போயும் அப்படி ஆயிட்டோம். எல்லாத்துக்கும் நம்ம மருந்து சாப்பிட்றதுனால இன்னைக்கு கேன்சர்னால செத்து போறவங்கட்டும் வந்துட்டு தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு செத்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏன் இதை பத்தி பேசணும், இன்னைக்கு நம்ம உடனடியாக இந்த டாக்டரை பார்க்கலாமா, அந்த டாக்டரை பார்க்கலாமா, இந்த மருத்துவமுறையை பார்க்கலாமா, அந்த மருத்துவமுறை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடும். எந்த மருத்துவத்தை பார்க்கலாம், எந்த மருத்துவ முறையை பார்க்கலாம்ங்கிற கேள்வி நமக்குள்ள எழ ஆரம்பிச்சிருது. பக்கத்துல நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, என் சித்தப்பா மக்கள், பெரியப்பா பசங்க, இல்லாட்டி பெரியப்பா மாமா யாராச்சும் இங்கே போகலாம் அங்கே போகலாம் சொல்லிட்டு பல கன்ஃபியூஷன்ஸ் பண்ணி ஒரு ஸ்டேட் நமக்கு கன்ஃபியூஸாக ஏதோ ஒரு மருத்துவம் பார்த்து சரியானா போகுங்கிற கான்செப்டை நம்ம வந்துடுறோம். ஒரு மருந்து சாப்பிட்டா ஒரு டிசீஸ் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதே மாதிரி மருந்து சாப்பிட்டு தான் ஆகணுமா, மருந்து சாப்பிடாம சரி பண்ண முடியாதுங்கிற கேள்வியும் இருந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் கொரோனா, ஆஃப்டர் டெங்கு, ஆஃப்டர் சிக்கன் குனியா, திஸ் இஸ் வேஸ்ட் சேஞ்சஸ் இந்த மக்களுடைய மென்டாலிட்டி, நிறைய மாற்றம் வந்திருக்கு. என்ன மாதிரி மாற்றம், சார் நான் இயற்கையாகவே இருந்துக்கிறேனே, முன்னாடி காலத்தில் இந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டது இல்லையே, இயற்கையாகவே தானே இருந்திருக்கோம், இயற்கையாகவே சரியா இருக்கே, ஒரு நாய் எடுத்துப்போம், ஒரு பசு எடுத்துப்போம், ஒரு அனிமல்ஸ் ஏதாவது ஜீவராசிகள் எடுத்துப்போமே, அவங்களாம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் நம்முடைய சமையல் அறைக்குள்ள சரி பண்ணிக்க முடியுமா, சாத்தியமா? உடனடியா மாற முடியாது, யாருனாலையும் எந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் டக்குன்னு மாற முடியாது. இப்போ சின்ன குழந்தைய எடுத்துப்போம், பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ கஷ்டம், சின்ன ஃபீவர் வந்தா பயம் வந்துடுது. அப்போ என்ன செய்யறோம், உடனடியாக ஒரு மருத்துவத்தை கூட்டி ஓட போட வேண்டியது இருக்கு. ஐயோ ஃபீவர் குறையிலையே, ஃபீவர் குறையிலையே, அங்கே போனேன் டாக்டர், என்ன இவ்வளோ ஃபீவர் ஆக்கி வந்திருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் கேட்கும்போது இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் மாறுறதுக்கு உடனடியாக மாறாதுங்கிறது தெரியும், ஆனால் இப்போ இருந்தே நம்ம மாற்றிக்க ஆரம்பிச்சுடுவோம். இந்த மருந்து சாப்பிட்றோமே, மாத்திரைகள் சாப்பிட்றோமே, இது என்ன செய்யுது, நேராக போய் நம்ம லிவரில் போய் டெபாசிட்ஸ் ஆகிறது, நம்ம கிட்னிஸில் போய் டெபாசிட் ஆகிறது. அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக த ஃபங்க்ஷன் ஆஃப் த லிவர், லிவரின் செயல்முறை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுது, கிட்னிஸோடைய செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுது. அப்போது டிசீஸ் ஸ்டார்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும், இதை க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தலைவலி வருது, சின்ன சின்ன காய்ச்சல் வருது, சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, அதுக்கு எல்லாமே மருந்து சாப்பிடணுமாங்கிற கேள்வியை கொஞ்சம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அதுக்கு நம்ம கிச்சனுக்குள்ள எதை வச்சு சரி பண்ணிக்க முடியுங்கிறது யோசிப்போம். நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், அலோபதி மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் சேர்ந்து சாப்பிடலாமா, எப்போ அலோபதி மருந்து சாப்பிடணும், எப்போ ஆயுர்வேத மருத்துவம் இயற்கை மருத்துவம் சாப்பிடணும், எல்லாமே நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம் நம்ம. இருந்தாலும் இப்போது இங்கே வென் யூ ஸ்பீக் அபவுட் த லிவர் சிரோசிஸ், அதாவது ஈரலுடைய கெட்டுப்போன ஈரல்னு சொல்கிறோம், அழுகிய ஈரல்னு சொல்கிறோம், இந்த டிசீஸை நம்ம எப்படி மாற்றிக்கிறது, எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது, அதுக்கு பெஸ்ட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இஸ் ஆயுர்வேதா. ஆயுர்வேத மருத்துவத்தில் ஈரலை சரி பண்ணிக்கிறதுக்கு அருமையான மருந்துகள் இருக்குது. அதுக்கு சில விளக்க முறைகள், சில சில மருந்துகள் சொல்கிறேன். கரிசலாங்கன்னி எடுத்துப்போம், ஈரலுக்கு மிக நல்ல மருந்து. இல்லை நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கீழாநெல்லி எடுத்துப்போம். கீழாநெல்லி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கீழாநெல்லி அரைச்சி சாப்பிடுவோம், லிவருக்கு அருமையான மருந்து. அண்ட் அதே மாதிரி புனரநவா, மூக்கரட்டவர், நம்ம காமனாக நம்ம நடக்கும்போதே வந்துட்டு காலில் தட்டுப்படக்கூடிய ஒரு அருமையான மருந்து. ஸோ அந்த மருந்து எடுத்துப்போம். இது எல்லாமே என்ன பண்ணுது, நம்மளுடைய ஈரலை சரி பண்ணும். அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்டாக, இன்னைக்கு ஜாண்டிஸ் எடுத்துக்கிறோம், ஏ டைப் ஆஃப் லிவர் டிஸார்டர், இல்லாட்டி லிவர் சிஸ்ட் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும் ஈரலில். அந்த சில பேருக்கு வந்துட்டு எடிமேட்டிக் லிவர்னு சொல்லுவோம், சில பேருக்கு லிவர் சிரோசிஸ் அதாவது அழுகிய நிலைமை ஆஃப் த ஈரல் லிவர். அப்போ இது கம்ப்ளீட்டாக சரியாயிடுமாங்கிற கேள்வி கேட்டுட்டு நிறைய பேர் வர்றாங்க. சில பேர் அசைட்டிஸும் டெவலப் ஆகிடும், அதாவது லிவர் கெட்டு போய் நீரானது வெளியேறி வயிற்றுலையும் கால்லையும் நீராக இருக்கும்,
சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, பசி அனரோக்சியான்னு சொல்லக்கூடிய அரூச்சிங்கிற கண்டிஷனுக்கு டெவலப் ஆகிடும். ஸோ அப்படியே ஒரு மாதிரியாக சொர்ந்து போய் என் ரிசல்ட் வில் பி டெத், இறப்பு நேர்ந்துருங்கிற கண்டிஷனுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதில் இந்த முறை மருத்துவம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த கடுக்கி செய்யல் சாப்பிட்லாம். கடுக்கிங்கிறது கடுகு ரோஹிணின்னு தமிழில் சொல்லுவாங்க, அது சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் புனர்நவான்னு சொல்லக்கூடிய மூக்கரட்டை வேற சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கீழா நெல்லியை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு லிவரை வந்துட்டு எம்பாடிஸ், நம்ம லிவரை வந்துட்டு காப்பாற்றும். இன்னைக்கு எங்கிட்ட பேஷன்ஸ் வந்துட்டு லிவர் சிரோசிஸ் வித் சிவியர் அசைட்டிஸோட வந்த பேஷன்ஸ் இருக்காங்க. அண்ட் வயிறு இவ்வளோ பெருசாக வச்சுட்டு வருவாங்க, மூச்சு விடக்கூட முடியாமல் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து கொடுத்து நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வயிறு குறைஞ்சி கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இதுக்கு ஆயுர்வேதத்தில் நித்திய விரேச்சனம்னு ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. நித்திய விரேச்சனம்னா என்னது? டெய்லி டெய்லி பேதி கொடுக்கறது. அதாவது மைல்டாக ஒரு பேதி மருந்து கொடுத்து கொடுத்து அந்த நீரானது சரி பண்ண சரி பண்ண லிவரை ஈரலை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ரெஜுவினேட் பண்ணுறதுக்கு, புதுப்பித்தல் செய்கிறதுக்கு சில மருந்துகள் கொடுத்துட்டே வர எஸ் லிவர் சிரோசிஸ் ரொம்ப அருமையாகவே மாறிட்டே வந்துடும். இன்றைக்கி நிறைய ஆல்கஹாலிக் லிவர் டிசார்டர்ஸ் நிறைய பேர் குடிக்கிறவர்களுக்கு ஆகிட்டாங்க. அப்போ இந்த இது என்ன ஆகிடுதுன்னா பீரு பிராண்டி விஸ்கின்னு உள்ளே போக லிவர் கெட்டு போயிட்டே போயிடும். அப்போது இந்த கண்டிஷனில் வரக்கூடிய பல மக்கள் சரியானவனே, சார் நான் பீர் மட்டும் சாப்பிடலாமா, பீர் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையே, பீர் சாப்பிட்டா லிவர் சிரோசிஸ் ஆகாதே. ஸோ அந்த லெவலில் அவங்களுடைய பிரெயின் என்ன ஆகிடுது, ரொம்ப கெட்டு போயிடுது. ஸோ தே ஆர் தர்ஸ்ட் ஆஃப் டேக்கிங் ஆல்கஹால். ஆல்ரெடி ஒரு உயிர் பழச்சி வந்த ஒரு கான்செப்ட் தாண்டி திருப்பி எதுக்கு இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்ங்கிறது அவங்கள புரிய வைக்கிறதுக்குள்ளேயே யாரோ அவங்களுக்கு நண்பர்கள் என்ன பண்ணிடுவாங்க, வாங்க சார் நம்ம தண்ணி அடிக்கலாம், தண்ணி அடிச்சு நம்ம மருந்து சாப்பிட்டா சரியாயிடுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரியானவங்க தண்ணி அடிச்சுட்டு செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய தண்ணி அடிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறதுக்கான இது அட்வைசஸ். அதாவது எல்லா வியாதிகளும் ஒரு மருந்து, எல்லா மருந்தாலும் ஒரு வியாதியும், ரெண்டுமே நமக்கு பார்த்து யோசிக்கணும். ஸோ நம்ம மருந்து சாப்பிட்றதுனால ஒரு வியாதி வருதுன்னா அந்த மருந்தை தவிர்ப்போம். எல்லா வியாதிக்கும் மருந்து சாப்பிடணுமாங்கிற கான்செப்டும் நம்ம தவிர்ப்போம். இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாரு, டு ஏஜ் ஆஃப் 42-43 இருக்கும், சிவியர் சிரோசிஸ் ஆஃப் லிவரில் வந்தாங்க. நம்ம மருந்து கஷாய மருந்துகளும் நித்திய விரைச்சலும் சொல்லக்கூடிய சில மருத்துவ முறைகளும் செஞ்சு அவங்கள சரி பண்ணி ஒரு ஸ்டேஜில் நல்ல சரியாகி லிவர் சிரோசிஸ் இல்லாத ஒரு லிவரை, ஒரு புதுப்பித்தல் ஆன லிவரை கொண்டு வந்தோம். திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் இறந்துட்டு தான் செய்தி. என்ன காரணம்னு கேட்டோன்னா திருப்பியும் அவர் ஆரம்பிச்சிட்டாருங்கிற கான்செப்டால. இதில் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வித் ஹெல்ப் ஆஃப் த பேஷண்ட்ஸ் கோஆப்ரேஷன், அதாவது பிப்பலி, அதாவது திப்பிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு மருந்துகளாக கொடுத்துட்டு நம்ம சரி பண்ணுறது உண்டு. அதாவது இன்க்ரீஸிங் தோசஸ் 3-3-3, ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு 3, செகண்ட் டே 6, அதுக்கப்புறம் 9, 12, அப்புறம் 15, அப்புறம் 18, இந்த மாதிரி 30 திப்பிலி வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்துட்டு 27, அப்புறம் 24 அப்படியே குறைச்சிக்கிட்டே திருப்பி 3 பிப்பிலி வரைக்கும் வரும். 19 நாள் ஆகும் அது ட்ரீட்மெண்ட்டுக்கு. எப்படி கொடுக்கணும்னா கொஞ்சோண்டு பால் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த பாலோட இன்னொரு ஒரு ஒரு 20 ml பாலில் இந்த பிப்பலி, 3 பிப்பலி நல்லா பவுடர் பண்ணி அதில் குழப்பி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 1/2 hour கழித்து 100 ml பால். அன்றைக்கி பசி எடுக்குதுன்னா அவங்களுக்கு பாலும் கஞ்சியும் மட்டும் கொஞ்சம் கொடுத்துப்போம், வேறு எந்த உணவும் கொடுக்க மாட்டோம். அப்படியே போக போக என்ன ஆகும், நமக்கு டோசேஜ் ஆஃப் த பிப்பலி கூட்டிகிட்டே அப்புறம் திருப்பி 30 reach ஆனே குறைச்சிட்டே வருவோம். இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வரும்போது இவங்களுடைய லிவர் வந்துட்டு மிக அருமையா புதுமையான லிவரா கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதத்துல இருக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு நம்ம உடம்பு கெடுத்துக்காம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு, லிவரையும் கிட்னிஸையும் காப்பாத்திக்கிறதுக்கு, லிவர் சிசிங்கிற டிசீஸ் வராம காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.